வணக்கம். இன்றைக்கு வைகர சிந்தனையில் எப்படி தொடங்க பிறந்துட்டீங்களா? ஏறு மயில் ஏறி விளை யாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை திருத்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆனபொருள் நீயருளல் வேண்டும், ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமாளே என்று முருகப்பெருமானை அருணகிரிநாதர் வாழ்த்துகிற அந்த பாட்டோடு தொடங்குகிறோம். என்ன காரணம்? இன்றைக்கி கந்த சஷ்டி ஆரம்பிக்குதுங்க. விரதங்கள்லேயே இந்த விரதத்துக்கு ஒரு பெருமை, பெருமை என்னென்னா, ஆறுபடை வீடுகள்லேயும் மக்கள் சென்று அங்கு விரதம் இருப்பார்கள். எப்படி விரதம் இருப்பாங்க, ஏன் விரதம் இருக்கணும் சிலர் கேட்குறோம். இப்போ நம்ம இஸ்லாமியர்கள் நோன்பு வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு 40 நாள் அவர்கள் வந்து அதுக்கான ஒரு விரதம் இருப்பார்கள். நம்முடைய ஐயப்பொங்கலுக்கு போனோம்னா அதில் விரதம் இருப்போம். இந்த 6 நாள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 நாளும் முருகப்பெருமான் சூரனை அழிப்பதற்காக கடற்கரையில் சென்று தவம் இருந்த காலம்ங்கிறாங்க. அதாவது ஐப்பசி மாதத்தில், அடைமழை காலமாகி ஐப்பசி மாதத்தில் அமாவாசை கழிந்து வளர்பிறை காலத்தில் இது ஆரம்பிக்கும். சஷ்டி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள், 6ஆம் நாள் 6னு அர்த்தம், சஷ்டினா 6. இப்படி வச்சுக்கோங்க, அமாவாசை முதல் நாள் என்ன, பிரதமை 1னு அர்த்தம், வடமொழியில் தான் வேறணும் இல்லை. 2ஆம் நாள் துவிதியை 2ஆம் நாள்னு அர்த்தம், திருதியை 3ஆம் நாள், சதுர்த்தி 4ஆம் நாள், பஞ்சமி 5ஆம் நாள், சஷ்டி 6ஆம் நாள். இந்த 6 நாள் விரதம் இருப்பாங்க. சப்தமி 7ஆம் நாள், அஷ்டமி 8ஆம் நாள், நவமி 9ஆம் நாள், தசமி 10ஆம் நாள், ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி, பௌர்ணமி. இப்படி தான் நம்ம வந்து, இதுக்கு பேர் என்னென்னா சுக்கிலபட்சம்னு பேர், சுக்கிலம்னா வெண்மைன்னு அர்த்தம். இந்த நாட்களில் இந்த 6 நாட்களும் சென்று விரதம் இருக்கிற காலம் இருக்கு இல்லையா, இந்த 6ஆம் நாளில் பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, சூரபத்மனை வதம் செய்வதோடு மட்டுமில்லாமல் தெய்வ யானையை திருமணம் செய்கின்ற காட்சியும் அந்த இதில் வந்து நடக்கும். சரி, எதுக்காக வந்து இவர் வந்து தவம் இருக்கார்? சூரன் வலிமை மிக்கவனுங்க. எப்போவுமே ஞாபகம், உன்னுடைய நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவோம். அதுபோல் நம்முடைய எதிரியினுடைய வலிமையை, தன் வழியும் மாற்றான் வழியும் அறிந்து தான் ஒரு இதுக்கு போகணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சூரன் பெற்ற வரம் சிவபெருமானே நேரில் வந்து தன்னை அழிக்கணுமே தவிர வேறு யாரும் அழிக்கக்கூடாதுன்னு வச்சுருந்தான். அதனால் யார் அவனை நெருங்க முடியலை. வான் சுமந்த சேவர்களை மீன் சுமக்க வச்சான், படிக்கட்டில் படுக்க வச்சு ஒவ்வொருத்தர் முதலியாக ஏறி போனான். தேவயானுடைய தாயாராகிய இந்திராணியை சிறைப்பிடித்தான். தேவேந்திரன் போய் ஒளிஞ்சுக்கிட்டான் எங்கேயோ. தேவர்களெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அப்போ தான் முருகப்பெருமானுடைய தோற்றம் நெருப்பு பொறியாக அந்த இதிலிருந்து 3வது கண்ணிலிருந்து வருது. நெருப்பு பொறி, நம்ம நினைக்கிற நெருப்பு பொறி வந்து நக்கீரனை அழிப்பது, மன்மதனை எரிப்பது அப்படிங்கிறோம், இல்லைங்க. அது அழிவு சக்தி மட்டும் இல்லை, ஆக்க சக்தியும் கூட. அந்த நெருப்பு பொறியிலிருந்து வந்தவர் தான் முருகப்பெருமான். 6 பொறிகளை குழந்தைகளாக மாற்றி அவற்றை ஒன்றாக அந்த கார்த்திகை பெண்கள் கொண்டு வந்ததன் காரணமாகத்தான் அவனுக்கு கார்த்திகேயன்னு பேர். அந்த முருகப்பெருமான் அந்த அசுரனை அழிப்பதற்காக தாயிடத்தில் வேல் பெறுகிறார். ஞானவேல், சக்திவேல், வீரவேல். வேலோட வடிவத்தை பாருங்கள், அகலமாக இருக்கும், கூர்மையாக இருக்கும், நீளமாக இருக்கும். அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும், அகலமாக இருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும். அந்த வேலை வைத்து கொண்டு அந்த சூரியனோடு போராடப் போகிற போது அவர் விரதம் இருக்கிறதுனால நம்முடைய மக்களும் உண்ணாமல் இருப்பார்கள். சில பேர் பால் சாப்பிடுவாங்க, சில பேர் மிளகு மட்டும் சாப்பிடுவாங்க. உடல் வலிமையை, மனோ வலிமையை கூட்டிக் கொள்வதாங்க விரதம், வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த நாட்களில் விரதம் இருந்து அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு வர்றப்ப முருகன் எல்லாம் நமக்கு தருவான்னு நினைக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் பெருமை மிகுந்தது. சஷ்டி விரதம் இன்றைக்கு தொடங்குகிறது, நீங்களும் தொடங்குங்கள். நாம் மீண்டும் சூரசமுகாரத்தின் போது சந்திப்போம். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள், விமர்சனம் செய்யுங்கள், விரும்பி பாருங்கள்.